நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை மற்றும் குமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என்றும், 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை மற்றும் குமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று
வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் நாளை முதல் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, குமரி, விருதுநகர், மதுரை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்,